Praise the Lord! இந்த நாளிலும் பிரசங்கத்தினுடைய உவமைகளை பற்றி நம்ம தொடர்ந்து கதையாக கேட்டுட்ருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம ஒரு விஷயத்தை கடினமான காரியத்தை கூட கதைகளாக எளிமையாக சொல்லும்போது ஜனங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஆனால் கடைசி நாட்களில் ஜனங்கள் செவித்திர உள்ளவர்களாகி அப்படி ஒரு மாதிரி நிறைய கதை கேட்குற பழக்கம் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரயோஜனமான சில உவமைகளை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். போன தடவை இந்த கிளி கதை ரொம்ப வைரலாக போச்சு, எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கூட நம்ம ஒட்டகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஒட்டகத்தோட ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுக்காமல் பைபிள்லேருந்து 3 விதமான ஒட்டக அந்த சம்பவத்தை சொல்லி உவமைகளாக சொன்னால் கேட்குற உங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. சரி, இப்போ ஒட்டக கதை அப்படின்னு சொன்னால் ஒட்டகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பைபிளில் எங்கே ஒட்டகம்னு போட்டிருக்குன்னா, ஊசியின் காதிலே ஒட்டகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். மத்தேயு 10:25 போட்டிருக்கு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன மிகப்பெரிய நகைச்சுவையாக இதை எடுக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கே பிரசங்கம் பண்ணும்பொழுதும் எதுவும் நகைச்சுவையாகவோ அல்ல சிரிக்கிற மாதிரியோ எதுவும் பேசவே இல்லை. கர்த்தர் சுவிசேஷங்களை அறிவிச்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த இடத்த மட்டும் அந்த யூத பாரம்பரியத்தில் இயேசு கிறிஸ்து பண்ண அந்த பிரசங்கத்தில் இதை நகைச்சுவையாக கருதுகிறாங்க. ஆமாம், இந்த வசனத்தில் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும், அதில் என்னங்க நகைச்சுவை இருக்குது, என்னங்க சிரிப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் எருசலேமுக்கு வெளியில் பெரிய 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 இந்த கேட் மாதிரி இருக்கும். அப்போ வெளியூர்லேருந்து வியாபாரத்துக்கு வர்றவங்க ஒட்டகங்களில் நிறைய பொருட்களை ஏற்றிக்கிட்டு அவங்க ஒட்டகத்துக்கு வருவாங்க. இப்போ பொழுது சாயிற நேரத்துக்குள்ளே அவங்க எருசலேமுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அங்கே பெரிய கதவுகள் இருக்கும். இந்த கதவெல்லாம் இப்போ எப்படி இந்த லாக்டவுன் டயத்தில் நம்ம எல்லாம் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போனோம்னா எல்லாம் லாக்டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஊருக்குள்ளே எருசலேமுக்குள்ளே அந்த இதெல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணுற மாதிரி கதவுகளை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. என்ன தான் க்ளோஸ் பண்ணாலும் யாராவது அவசர ஆத்திரத்துக்கு போயிட்டு வரணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவ்வளோ பெரிய கதவில் ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்கும். அதை திறந்து விட்டாங்கன்னா அப்படியே தாண்டி வெளியில் போகிறதுக்கும் உள்ளே வர்றதுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ லேட்டாக வந்துடுறாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒட்டகத்தை வச்சுட்டு வெளியே நிற்பாங்க. இனிமேல் இவங்க காலையில் தான் கதவு திறந்து இனி ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு போனால் அங்கே ரொம்ப லேட் ஆகிடும். ஐயோ, இவ்வளோ சீக்கிரம் வந்து கதவு மூடிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த வாயில் காவலாளிகள் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட பரிதானம், ஏன்னாங்க நாங்கள் இந்த கேள்வியே கேட்டோம், பரிதானம்ங்கிற வார்த்தையை கேட்டது இல்லைன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச லஞ்சம். கொஞ்சோண்டு அந்த கேட்டில் இருக்காங்கல்லப்பா, அவங்கள்ட்ட கொஞ்சோண்டு காசு லஞ்சம் கொடுத்தா அவங்க பெரிய கதவு திறக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சின்ன கதவு இருக்குல்ல அதை திறந்து விடுவாங்க. அப்படி திறந்து விட்டோம்லே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டகத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அந்த தலைப்பகுதி கழுத்து பகுதி உள்ளே விடுவாங்க. உள்ளே விட்டோன்னா அதுவும் போயிடும். அப்புறமேல அதுக்கு பிறகு அதோட முதுகு பகுதி இருக்குதா, அது உள்ளே போகாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒட்டகத்தை நல்லா தள்ளி கிள்ளி சமைச்சு உள்ளே விடுவாங்க. இந்த முதுகு இப்படி பெண்டாக இருக்குமா, ஒரு கொஞ்சம் உள்ளே போயிடும். அப்புறம் வயிறு வேறு பெருசாக இருக்கும். அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, பாதி ஒட்டகம் கதவுக்கு அந்த பக்கம், பாதி ஒட்டகம் கதவுக்கு இந்த பக்கம் மாட்டிக்குமா. இப்போ முன்னுக்கு ஒருத்தன் தலையை பிடிச்சி இழுப்பான், பின்னுக்கு ஒருத்தன் வாழை பிடிச்சி உருக்குவான், மாட்டிப்பான். பொழுது வெடிகிறதுக்குள்ளே லஞ்சம் வாங்கினான்ல அவையோ, என் வேலை போயிட போது உன்னால் முதல்ல ஒட்டகத்தை நவுத்தி அப்படிம்பான். இப்போ இவங்களும் இந்த ஒட்டகத்துக்காரங்களும் அந்த லஞ்சம் வாங்கின ஆட்களும் படாத பாடுபாட்டு, வர்றவங்கெல்லாம் பார்த்த உடனே ஏ மாட்டினியா 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 அப்படி சொல்லி எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. இது ஒட்டகத்துக்கு மரண அவஸ்தை தான், சரியா? ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். கடைசியாக என்ன தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொழுது விடிஞ்ச பிறகு யார் லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்க மாட்டிப்பாங்க. அந்த பெரிய கதவை திறந்த பிறகு தான் ஒட்டகம் ரிலீஸ் ஆகி வெளியே வர முடியும். காதுன்னு சொல்கிறது இந்த நம்ம காது இல்லை, நிறைய பேர் ஊசியின் காதுன்னு சொன்னால் அந்த சின்ன அந்த ஊசியில் நூல் கோப்பாங்கள்ல அந்த காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லை, அந்த வாசலில் இருக்கிற ஒரு பெரிய கதவில் இருக்கிற சின்ன கதவுக்குள்ளே ஒட்டகம் போகிறது. இதை இயேசு என்ன பண்ணாங்கன்னா, உவமையாக சொல்லும்போது ஐஸ்வர்யவான்கள் பிரவேசிப்பது, ஐஸ்வர்யவான்கள் உள்ளே போகிறது ரொம்ப கடினம்னு சொல்கிறாரு. ஏன்னா ஐஸ்வர்யத்தை கெட்டியாக பிடிச்சிக்காம ஐஸ்வர்யத்தை கொடுத்த கர்த்தரை இவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இங்கே கர்த்தர் என்ன சொன்னார்னா, அதாவது எளிதாக இருக்கும் அப்படி சொன்னாரே தவிர கடினமாக இருக்குன்னு சொல்ல. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த பக்கம் பணத்தையும் விட முடியாது, இந்த பக்கத்து சுகத்தையும் விட முடியாது, எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் தன்னால் விட்டால் இது கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகலாம். எவ்வளோ தான் பணம் காசுலாம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த பூமியில் வச்சுட்டு தானே போகணும். இதைத்தான் இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் ஊசியின் காதில் ஒட்டகம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது நாங்கள் அங்கே சவுதி அரேபியாவில் ஊழியர் செய்கிறப்ப அங்கே ஒரு ஒட்டக கதை சொல்லுவாங்க. அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த கூடாரங்களில் வந்து இந்த இரவு நேரங்களில் பயங்கரமாக மணல் காற்று புயல் காற்று அதிகமாக இருக்கும். அவங்க பல மைல் தூரம் நடந்து வந்துட்டு அதை ஒட்டகத்துக்கு மேலே வந்தவங்க கூடாரம் அடிச்சிருப்பாங்க. கூடாரம் அடிச்சுட்டு ஒட்டகத்தை வெளியில் படுக்க வச்சுட்டு இவங்க கூடாரத்துக்குள்ளே படுத்திருப்பாங்க. இந்த மணல் காற்று இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஒட்டகம் என்ன பண்ணணும்னா இந்த கூடாரத்துக்குள்ளே வந்து தலையை உள்ளே விட்டுக்கும். ஏன்னா அது கண்ணில் மூக்கில் காதுகளெல்லாம் மண் போகுதுதா, அதுக்காக அது என்ன பண்ணும், இந்த கூடாரத்துக்குள்ளே விடும். இது சவுதி அரேபியாவில் சொல்கிற கதை இல்லை, ஓரளவுக்கு நிஜமும் கூட, அது அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். அப்போ ஓடிட்டு வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐயோ பாவம்பாங்க. என்ன ஐயோ பாவம்? சில விஷயங்களில் பாவம் பார்க்குறதே பாவம். பாஸ்டர் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் பாஸ்டர். நாங்கள்லாம் இந்த மெட்ராஸில் பீச் ரோடில் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு நைட்டில் 10-11 மணிக்கு போகிற நாங்கள் டூ வீலரில் வந்துக்கிட்டு இருப்போம், ஸ்கூட்டரில் வந்துகிட்டு இருப்போம். அப்போ நிறைய பேர் லிஃப்ட் கேட்பாங்க, எனக்கு லிஃப்ட் கொடு லிஃப்ட் கொடுன்னு கேட்பாங்க. நாங்கள் ஏற்ற மாட்டோம். ஏன்னா அவனுக்கு பாவம் பார்த்து ஏற்றினோம்னா ஒருவேளை அவன் ஏதாவது தப்பு கிரிமினல் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பான். அவனை நம்ம வண்டியில் உட்கார வச்சு கொண்டு வந்தால் அந்த கிரிமினலோட சேர்ந்த கிரிமினல்னு சொல்லி நம்மளையும் சந்தேகமாக பார்ப்பாங்க. நிறைய வில்லங்கமான பிரச்சனைகள் வரும். அப்போ சில நேரங்களில் உங்கள் நன்மைகள் தூஷிக்கப்படாதபடி பார்த்துக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆபத்தில் சிக்கிக்கக்கூடாது. இந்த பழைய ஒட்டக கதைக்கு வருவோமா? ஒட்டகத்தை வெளியே ஓட்டிட்டு இவர் கூடாரத்துக்குள்ளே படுத்திருப்பார். இந்த ஒட்டகம் நைட்டில் மண் புயல் அதிகமாக அடிக்கிறப்ப ஐயோ பாவம் இது இப்படி கஷ்டப்படுது, சரி பரவாயில்ல தலையை மட்டும் உள்ளே விட்டுக்கிட்டோன்னு அவங்க சொல்லி அனுமதிச்சிருவாங்க. அப்போ இந்த ஒட்டகம் என்ன பண்ணும், கூடாரத்துக்குள்ளே முதல்ல கொஞ்சோண்டு தலையை மட்டும் உள்ளே விடும். அப்புறம் நல்லா புயல் அடிக்கிறப்ப கொஞ்சம் உள்ளே விடும். அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, பஸ்ஸில் யாராச்சும் ஒருத்தர் சீட் கிடைக்கலன்னா முதல்ல கொஞ்சோண்டு சீட் கேட்பாங்க. அப்புறம் ஆடி அப்புறம் கொஞ்சம் சீட்டு கடைசியில் சீட்டு கொடுத்தவனை எழுப்பிட்டு உட்காருவாங்கள்ல, அதே கதை தான். இந்த ஒட்டகம் முதல்ல கொஞ்சம் தலையை கொடுக்குமா, அப்புறம் முதுகை கொடுக்குமா, அப்புறம் உள்ளே வந்துடும். இப்போ உள்ளே படுத்துருக்கான்ல, அவனுக்கு கால் நீட்டவும் இடம் இருக்காது, கை நீட்டவும் இடம் இருக்காது. கடைசியில் அவன் என்ன பண்ணுவான்னா, ஐயோ இந்த ஒட்டகத்தை நல்லா உள்ளே வந்துடுமா போவெளியே அப்படின்னு சொல்லி துரத்துனான்னா இந்த ஒட்டகம் அப்படியே உள்ளே நின்றுக்கிட்டு அப்படியே எழுந்ததுன்னா அந்த கூடாரம் பிடிச்சிக்கிட்டு போயிடும். உள்ளதும் போச்சுன்னா நல்ல கண்ணானாச்சா. இப்போ நிறைய நேரத்தில் சில பேருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், சில பேருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு போனால் நம்ம கூடாரமும் பிஞ்சிக்கும். இதைத்தான் அந்த வசனத்தில் ரொம்ப போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் உன்னுடைய நன்மை தூஷிக்கப்படாதபடி பார்த்துக்கோ. நீங்கள் என்ன தான் பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது அப்படின்னு போட்டிருக்குது. அதே சமயத்தில் நீ வந்து எக்காலத்து முன்னிட்டும் துன்மார்க்கர்களோடையோ பாவத்தை பார்த்து பாவம்னு நீ கொஞ்சோண்டு இடம் விட்டுன்னு வச்சுக்கோ, அதை அப்படியே முழுசாக உன்னை பாவியாக்கி உன்னையும் கரெக்ட் பண்ணிடும். அதனால் எக்காலத்து முன்னிட்டும் வா உனக்கு எனக்கு ஒரே பை இருக்கலாம் அப்படின்னு பாவிகள் உன்னை நயங்காட்டி கூப்பிடுவார்கள். ஒரே அக்கௌண்ட் இருக்கட்டும், ஒரே கணக்கு இருக்கட்டும். அதனால தான் உலகத்தாங்களே சொல்லுவாங்க, கொள்ளைக்கு போனாலும் கூட்டு உதவாது அப்படின்னு. சிலருக்கு நீங்கள் பாவப்பட்டு இறக்கப்பட்டு செய்ய போய் ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கூடாரத்து கதை ஆகிடும். இன்னும் கடைசியாக ஒரு விஷயம் கூட இருக்குது, இன்னுமா ஒரு கதை இல்லைப்பா, அது கதை இல்லை, இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ஸ்பைர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா ஒட்டகமும் ஒரு மகள் ஒட்டகம், அதாவது வயசில் முதிர்ந்த ஒரு ஒட்டகமும் ஒரு தாய் ஒட்டகமும் ஒரு அதோடைய குட்டி சின்ன ஒட்டகமும் படுத்துட்டு பேசிகிட்டு இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வாயில் நல்லா அசை போட்டுட்டு பொறுமையாக சாவகாசமாக பேசிகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த குட்டி ஒட்டகம் தான் அம்மாவை பார்த்து கேட்டுச்சு, அம்மாம்மா நம்ம கண்ணு ஏமா இவ்வளோ மொத்தமாக இப்படி இருக்குது? அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பாலைவனத்தில் போகிறப்ப இந்த மணல் வரும், அப்போ நம்ம கண் நல்லா மொத்தமாக இருந்தால் தான் கண்ணுக்குள்ளே மண் போகாமல் இருக்கிறதுக்கு கடவுள் இயற்கையாகவே நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. கண் ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, அப்போ முதுகு ஏமா அசிங்கமாக இருக்குது? நம்ம மற்ற எந்த மிருகத்துக்குமே இல்லாமல் இந்த ஒட்டகத்துக்கு மட்டும் முதுகு ரொம்ப, அது ஏதோ சொல்லுவாங்க அப்படி இல்லைப்பா, நம்ம ஒட்டகத்தில் நம்ம பாலைவனத்தில் போகும்போது தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவோம். அதில் நம்ம உடம்புல நிறைய தண்ணி பேக் இருக்குது, அதை தண்ணியெல்லாம் நம்ம சேமித்து வச்சுக்கிறோம். அதனால தான் நமக்கு பேர் பாலைவன கப்பல். ஓஹோ அப்படியாம்மா, சரி நம்ம கால் ஏமா மெது மெதுன்னு இருக்குது? மணலில் நடக்கிறப்ப அது கொஞ்சம் மெது மெதுன்னு இருந்தால் தான் நம்ம நல்லா நடக்க முடியும். அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு அவங்க அம்மா குட்டி ஒட்டகத்தை சொல்லிட்டு இருந்துச்சு. இல்லை எதுக்காகம்மா நமக்கு இப்படி பாலைவனத்தில் இதெல்லாம் பயன்படும், பாலைவனத்தில் இதெல்லாம் பயன்படும். அப்போ உடனே திடீர்னு அந்த குட்டி ஒட்டகத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கடிச்சு அம்மா நம்ம படுத்துருக்கிறது ஜூவில் தானே படுத்துருக்குறோம், இவ்வளவு ஜூவில் படுத்துருக்க நமக்கு இந்த கண்ணி இவ்வளோ மொத்தமாக இருந்து என்ன பிரயோஜனம், திமிழ் தண்ணி சேகரம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம், கால் இப்படி மெத்த மெத்தாக இருந்து என்னம்மா பிரயோஜனம். அப்போ இதனால் ஒரு யூஸ் இல்லையே, நீயும் நானும் மிருக காட்சி சாலையில் கூட்டுக்குள்ளே தானம்மா வச்சுருக்கானுங்க, இவ்வளவும் நம்மள்ட்ட இருந்தும் பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு அந்த குட்டி ஒட்டகம் அம்மாட்ட கேட்டுச்சு. ஆமாம் அம்மா நீ கேட்குறது சொல்கிறது சரிதான், நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அதை அவங்க எதுவும் கடவுளுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல திறமைகள் இருக்கும், தாளந்துகள் இருக்கும், நல்ல கிருபைகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எப்பவும் பாருங்கள், நிறைய விஷயம் தெரியாதவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொண்டாராம். சில நேரங்களில் பைத்தியங்களை கூட கொண்டு வந்து அவர் அவருடைய ஊழியத்தை செஞ்சிட்ருப்பார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு ஒன்றுமில்லாதவைகள், அற்பமாக எண்ணப்பட்டவைகள், எல்லாவற்றாலும் தள்ளப்பட்டவர்களை மூளைக்கு கொண்டு வந்து தலைக்கல்லாக்குவார். இதுதான் நம்ம கர்த்தருடைய காரியம். இங்கே அம்மா ஒட்டகம் அந்த குழந்தைகிட்ட சொன்னிச்சு, நம்ம ஜூவில் தான் படுத்துருக்கோம், என்ன பண்ணுறது, நம்மளால் பயன்படுத்த முடியல அப்படின்னுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய கிருபை இருந்தாலும் அவங்க எங்கே தான் கடவுளுக்காக பயன்படுத்தாமல் நிறைய பேசுவாங்க. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறப்பாங்க, கடவுள் ஒன்றும் பண்ண முடியாது. யோபுல ஒரு வசனம் இருக்குது, லிவியாதானை தூண்டில்ல நீ வந்து பிடிக்கக்கூடுமோ, படைசால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரில் பூட்டுவியா. காண்டாமிருகத்துக்கு நல்ல பலம், காண்டாமிருகத்தை பார்த்துருக்கீங்க தானே, பெருசாக இருக்கும், அதுக்கு பலம் இருக்கும். ஆனால் அதை வச்சு ஏரில் பூட்டி அதை உழுவ முடியுமா, முடியாது. மாடுக்கு கொஞ்சம் பலம்தான், ஆனால் தான் தோள்களை கொண்டு போய் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் கிறிஸ்துவுக்காக செய்கிறேன் அப்படின்னு அவங்க தோளை கொண்டு போய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எத்தனையோ சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கும், அறிவு இருக்காது, ஞானம் இருக்காது, திறமை இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் கர்த்தருக்காக நான் பயன்படணும், எனக்கு இருக்கிற எல்லாம் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கும் இந்த ஒட்டக கதையிலேருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வந்துட்ட பிறகு தான் நான் கர்த்தருக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு இல்லாமல், அன்றைக்கி என்கிட்ட ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், அழைப்பு இல்லை பாஸ்டர்னு. நான் சொன்னேன், உனக்கு இனிமேல் ஒரே ஒரு அழைப்பு தாங்க, அது பரலோக அழைப்பு தான். ஐயோ இல்லைங்க, அதுக்குள்ளே ஏதாவது செஞ்சிடுறேன். செய்யப்பா, காண்டாம இருக்க மாதிரி இருந்துட்டு நிறைய டேலண்ட் இருக்கும், நல்லா பாடுவாங்க, நல்லா செய்வாங்க, ஆனால் இது வரைக்கும் கர்த்தருக்கு ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஜூவில் படுத்துருக்க மாதிரி அந்த ஒட்டகங்கள் படுத்துருக்க மாதிரி படுக்காமல் இன்றைக்கி அதை விட்டு வெளியே வரும். நிச்சயமாக ஊசியின் காதிலே ஒட்டகம், கூடாரத்திலே ஒட்டகம், ஜூவிலே ஒட்டகம். இப்போ ஒட்டகம்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். இந்த ஓமைகளோடு சேர்ந்து ஒரு சின்ன வசனத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் நானும் காலமெல்லாம் ஷோகேஸ் பொம்மை மாதிரி வாழ்ந்துடாமல் நம்ம வாழ்க்கை 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த டயத்தில் கடவுள் கையில் கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டி இருக்கிறையா. இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இது வெறும் கதையாக இல்லாமல் அவர்களுக்கு புரிய வேண்டிய பிரகாரமாய் அவைகளை புரிய செய்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். இவர்கள் தெய்வமே எவ்வளவு ஐஸ்வர்யவான்களாய் மாறினாலும் எந்த சிக்கல்லையும் மாட்டிக்கொள்ளாமல் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து கர்த்தருக்கு கனம் பண்ண, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் பயன்படுத்தப்படட்டும் ஐயா. அந்தபடியே பரலோக தேவனே, பாவத்துக்கு பிள்ளைகள் ஒரு நாளும் ஒரு நூல் இலையாகிலும் இடம் கொடுத்து விடாதபடிக்கு அவர்கள் அன்று பாவத்துக்கு இரத்தம் சிந்தத்தக்கதாக பிள்ளைகள் எதிர்த்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் பாவத்தை பார்த்து கொஞ்சம் கூட இறக்கப்படாதபடி கடுமையாய் அதை எதிர்க்க பிள்ளைகளுக்கு கிருபை தாருமையா. எந்த பாவ கரைகளும் பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளும், சகல பாவ சோதனைகளுக்கும் அவர்களை விலக்கி மறைத்து கொள்ளும். அந்தபடியே எவ்வளோ திறமைகள் இருக்குது, எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஏசப்பாவுக்காக பயன்படுத்த இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். உம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், உங்கள் பிதாக்களின் தேவன் தாம் சொல்லியபடியே உங்களை இன்னும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இதே மாதிரி நிறைய பைபிள் ஓமைகள் உள்ளது நிறைய போட்டிருக்கிறோம். எல்லாத்தையும் நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கும் அதை எடுத்து பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அப்போ கர்த்தர் உங்கள் மூலமாக கிரியை செய்வார். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும். மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜெப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப் என்னும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதி கொள்ளுங்கள். தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.